அந்த கடைக்கு போலாம்க்கா. வேண்டா, இந்த கடைக்கு போல வா. இந்த கடையில தான் நல்ல நல்ல ஃப்ராக் எல்லாம் இருக்கும். வா. வாங்கம்மா, என்ன வேணும்? ஃப்ராக் வேணும். இது பாருங்க. இது வேற டிசைன். இது புது டிசைன். இது பாருங்க. இது வேண்டாம். ஷீலா, இது இங்க வந்த பொண்ணு எங்க பாக்கீங்களே? ஷீலா, எங்க என் கூட வந்த சின்ன பொண்ணு பாத்தீங்களா? தெரியலங்க. ஐயோ, எங்க போயிருக்கா? என்ன சார், பனியன் சட்டி கூட ஃபாரின் ஐட்டமா கேப்பீங்க, சட்டைக்கு போய் காட்டன்ல கேக்குறீங்களே? போன வாரம் தான் காந்தி படம் பார்த்தேன், அன்னில இருந்து சுதேசி ஆயிட்டேன். கதர்ல ஏதாவது இருக்கா? கதரா? இது ரொம்ப நல்ல குவாலிட்டி சார், பாருங்க பாருங்க. அது எங்கே இருக்கட்டும், விஷயம் இதுதான், ஒரு 60 ரூபாய்க்குள்ள காட்டன்ல அழகா இருக்கணும் கூட அவசியம் இல்ல, ரெடிமேடா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். எடுத்து போடுங்களேன் ப்ளீஸ். ஹாய் ஷீலா, நீ எங்க இருக்க? நாளைக்கு எனக்கு பர்த்டே, அதனால அக்கா எனக்கு துணி எடுக்க கூட்டிட்டு வந்தாங்க. எங்க உங்க அக்கா? அதோ அந்த கடையில இருக்காங்க. ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ சார். இத பாருங்க, புதுசா வந்திருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். முடிஞ்சா நாளைக்கு வரேன், எடுத்து வைங்க. வாங்க சார், வாங்க ஃபிராக் பாருங்க. அம்மா, இந்த குழந்தை சைஸ் என்ன இருக்கு? 120 இது. எவ்வளவு? 130. இது எவ்வளவு? இது 140 ஆகும். இது எவ்வளவுமா? 150. இது இது உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு சொல்லுங்க. இந்த ஃபிராக் நல்லா இருக்கும். எனக்கு இதான் வேணும். இது 175 சார். இல்ல வேற கலர்ல. ஐயோ, இது நல்லாவே இல்லமா. எனக்கு இதான் வேணும். இதோட நல்லதா எடுக்கலாம். போறிய எனக்கே தெரியாது என் பின்னாடி நானே கூட்டிட்டு வந்தேன். உள்ள வாங்க தம்பி. வீடு அமைதியா இருக்கு, அனாவசியமா என்னால இதுக்கு பூகம்பம். நான் வரேங்க. ஷீலா, எங்கடி போனே? சனியனே மாமா என்ன கடைக்கு கூட்டிட்டு போனாங்க, என்னோட பர்த்டேக்கு எனக்கு கவுன் வாங்கி தந்தாங்க. எங்க அப்பா செத்ததுனால என் குடும்பம் நடுத்தரையில நிக்கும் நினைச்சிட்டியா? ரோசி, நமக்குள்ள ஆயுதம் இருக்கு, உன் கோபத்தை காட்டி குழந்தை மனசு கெடுத்துறாத. என் குடும்பத்தையே கெடுத்துட்டேன், இந்த குழந்தை மனசு கெட்ட அவனு குடிமொழி போவாது. Thank you.
ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே என்னை கோலம் இடு இல்லை என்றால் ஒரு சாபம் இடு பொன்னாரமே தண்ணீரில் மூழ்காத காற்றுள்ள பந்து என்னோடு நீ பாடி வாசிந்து ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே கோழை நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை என் காதலி உன் போல என் ஆசை தூங்காது ராணி கண்ணீரில் தள்ளாடுதே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது
எதுக்கும் ஸ்ட்ரைக் நடந்த எப்படியோ அவர் சாங்கிட்டு இருந்தா அதுக்கு அந்த பையன் என்னடி பண்ணுவான் அறிவு கிட்டவளே எங்க அப்பா சாவறதுக்கு பிடி காரணம் இல்லம்மா அந்த ஆளோட விளையாட்டு புத்தி தான் காரணம் நிறுத்தினே உங்க அப்பா அவன் சாகடிச்சான்னு சொல்லி சொல்லியே அவனை நீ சாகடிச்சிட்டு இருக்க உங்க அப்பா அவன் சாகடிச்சான்னு சொல்லி சொல்லியே அவனை நீ சாகடிச்சிட்டு இருக்க தன்னால இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளை துணை இல்லாம போச்சேன்னு தனக்குள்ளே அவன் வெந்துகிட்டு இருக்கான் உன்ன மனசுல நினைச்ச ஒரே காரணத்துக்காக இப்ப அவன் நடுத்தரவுல நிக்கிறாண்டி இப்படிப்பட்ட புள்ள மனச நோகடிக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டா அவ என் பொண்ணா இருந்தான் அம்மா லைட்டா ஃபீவர் இருக்கு ஏமா குழந்தை ரொம்ப அடிச்சிங்களா மாமா மாமாங்கற அவர் உங்க ஹஸ்பண்டா உங்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அத குழந்தை கிட்ட காட்டலாமா இப்ப அவர் அழைச்சிட்டு வர முடியுமாமா அவரை கூட்டிட்டு வந்தாதான் குழந்தை குணமாகும்னு சொல்ல வரல ஆனா அவர் வந்தார்னா குழந்தை மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்புறம் உங்க இஷ்டம் சீக்கிரம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒன்னு டுயட் பாட இங்க வரல ஷீலா என்னாச்சு என் கெட்ட நேரம் நீங்க வந்தாதான் அவளுக்கு உடம்பு நல்லாகும் டாக்டர் சொல்லிட்டார் ஹலோ யார் வேணும் கொஞ்சிருங்க சார் உங்களுக்கு போன் என்ன எனக்கு போன் யோ எனக்கு போன் வந்திருக்கியா அம்மா எனக்கு தானே ஹலோ அவன் புண்டாட்டி பேரு ஜமுனா போய் சேர்ந்துட்டா போல இருக்கு அடாடாடாடா அழுவாதையா அழுவாதையா சொன்னா கேளு அழுவாதா எப்படி இருக்க முடியும் வீட்டுக்கு போய் நடக்க வேண்டிய காரியத்தை பாரியா சொன்னா கேளு போ ஆமாங்க முதல்ல அடக்கம் பண்றதுக்கு அதை பாருங்க என்ன அடக்கம் பண்ணவா கிண்டலா பண்றீங்க யமுனாங்கிற குதிரை மேல 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி கட்டியிருந்தையா அது தோத்து போச்சு ஐயா இங்க என்ன கலாட்டா போங்க சீட்டுக்கு எல்லாரும் இது ஆபீஸ் நினைச்சியா இல்ல அழுக மாட்டான்னு நினைச்சே அழுகுற 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி குதிரை மேல கட்டியிருந்தேன் குதிரை தோத்து போச்சு சார் நல்லா வேணும் இதுக்கு தான் ரேஸுக்கு போறதுக்கு முன்னால அனுபவத்தை என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்டிருக்கணும் ஆமா எந்த கழுத மேல காசை விட்டேன் ஜமுனாங்கிற குதிரை மேல சார் ஜமுனா தோத்து போச்சு சார் நீங்க ஏன் சார் அழுறீங்க முண்டோ நீயாவது ஜமுனா மேல 1000 ரூபாய் கட்டின நான் 5000 ரூபாய் கட்டின அப்ப எனக்கு ஏன் சார் ஜமுனா
இப்படி ஒரே அடியா டவுன் ஆக்கிட்டியே. ரோசி அம்மா, அப்பாவே போயிட்டு போறோம். இந்த பதக்கமும் பாராட்டு வாங்கி நாம என்னமா செய்ய போறோம்? எல்லாரும் வேலை பாக்குறாங்க, எல்லாரும் சாகுறாங்க. ஆனா உங்க அப்பா சாவுலையும் ஒரு கௌரவத்தை தேடிட்டாருமா. நாலு பெரியவங்களுக்கு முன்னால அரசாங்கமே அவருக்கு தர பாராட்டை அவர் பொண்ணா இருந்து நீ வாங்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்மா. வணக்கம்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுல இருந்து ஆபீஸ்ல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, சதா உங்க ஜாபமாவே இருந்தது. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல தம்பி, கவலைப்படாதீங்க. ஈவினிங் எங்க ஃபேமிலி டாக்டர் வர சொல்லியிருக்கேன், அவர் வந்து உங்களை பாப்பாரு. ஆமா, மெட்ராஸுக்கு போறதை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எங்கப்பா, அவதான் போக மாட்டேங்கிறாளே. போக மாட்டேங்கிறாங்களா? என்ன ரோசி இது? உங்க அப்பாவுக்கு கிடைக்கிற கௌரவத்தை உங்க ஏல வாங்குறதுதான மரியாதை. அவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தா அவங்க போவாங்க, அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்ல அதனால நீ தானே போகணும். அம்மா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானே ரோசியை மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போய் வந்துடுறேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம்? உங்க அப்பாவுக்கு கிடைக்கிற இந்த கௌரவத்துல எனக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பா மெட்ராஸ் போறோம். அம்மா, நான் போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுறேன், வரட்டுமா? வரேன். என்னது, ரோசி உன்னோட மெட்ராஸ்க்கு வரல? ஆமாடா. என்னடா, அவங்க அம்மா பாலுக்கு பூனை காவல் வச்ச மாதிரி உன்ன வச்சிருக்காங்களா? டேய், நீ வேணா பாரு, மிஸ் ரோசியா என்னோட வரவ திரும்பி வரும்போது மிஸ்ஸஸ் கண்ணனா வருவாடா. செட்டப் பண்ணிட்டியா? பண்ணிடுவேன். வெரி ஆல்டா நீ. மாமா, உங்களை கண்டா ஏன் அக்காக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன் அவளுக்கே தெரியாது, என்ன கேட்ட என்னத்த சொல்ல முடியும்? ஆமா, நீங்க வீட்டுக்கு போறது இல்லையா? பதில் சொல்ல முடியாத கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கியே. நீ ஸ்கூலுக்கு புறப்படு, டீச்சர் உன்னை எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ. வீட்டுக்கு போறது இல்லையே, எப்படி சாப்பிடுறீங்க? ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேமா. ஐயோ பாவம், இட்லி சாப்பிடுங்க அங்கிள். உனக்கு டைம் ஆச்சுல, நீ ஸ்கூலுக்கு புறப்படு. நீங்க இட்லி சாப்பிட்டாதான் நான் போவேன். சொன்ன கேளு, நான் இட்லி சாப்பிட்டதா நீ போவேங்கிற? ஆமா. சரி. நான் தான் ஊட்டுவேன். நல்லா இருக்கா அங்கிள்? பிரமாதமா இருக்கு. இந்த இட்லி செஞ்ச கைக்கு தங்கத்தால வளையல் செஞ்சு போடணும். அப்படினா வேலைக்காரிக்கு செஞ்சு போடுங்க. வேலைக்காரியா? அவதானே செஞ்சா. நான் உங்க அக்கா செஞ்ச இட்லின்னு நினைச்சிட்டு. எங்க அக்கா செஞ்ச இட்லி வேணுமா அங்கிள்? ஆமா, கொண்டாரியா? நாளைக்கு ஒரு டசன் இட்லி கொண்டாரேன். நாளைக்கு ஒரு டசன் இட்லி கொண்டு வா, ஆனா இப்ப ஸ்கூலுக்கு பறிப்பிடு, இல்லன்னா ஒரு டசன் உத கிடைக்கும். சாரி மிஸ்டர் ரகு, கொஞ்சம் டெலிகேட்டான நிலைமை தான். ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிபட்டதால மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணாதான் இந்த சப்டியூரல் ஹிமரேஜை கியூர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 30-35,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். உடனடியே அந்த ஆபரேஷன் பண்ணாதான் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். சீக்கிரமா முடிவு சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், ஆனா குழந்தை கியூர் ஆகணும். நான் பணத்தோட வரேன். ஆமாம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கு.
ஏன் அப்படி இருக்க? பொண்ணு இந்த குளத்துல பாக்குவா, நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தோம். வெளிக்கதவை சாத்திவேன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்பா அட, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியுமா உனக்கு? பரவாயில்லையே, நான் எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வரேன். சார், எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் வேணும். மிஸ்டர் ரகு, சொத்து விஷயமா நான் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நானும் உங்ககிட்ட கடனா கேட்கல, வரதட்சணையா தான் கேட்கிறேன். புரியலீங்களே? புரியல. மீராவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏண்டே, இப்போ உன் புள்ள கஷ்டங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. கஷ்டம் தீர்ந்து போச்சுன்னா இவர் புத்தி மாறாதுங்கிறது என்ன நிச்சயம்? நிச்சயம் பண்றேன். ஹலோ, ஸ்ரீனிவாச பிரசா, நான் ரகு பேசுறேன். எனக்கும் எங்க அத்தை பொண்ணு மீராவுக்கும் வர்ற 22ஆம் தேதி கல்யாணம். 5000 பத்திரிக்கை அடிச்சு அனுப்புவீங்க. திருப்தி தானே? நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு மட்டும் இல்லையா? இதெல்லாம் உன் சொத்துடா. உனக்கு எவ்வளவு வேணுமாலும் எடுத்துக்க, எனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும்
மச்சானே. ரோசி என்ன மன்னிச்சிடுமா, ரோசி என்ன அதிர்ஷ்டம் எனக்கும் மீராவுக்கும் கல்யாணம்.